பொன் முயல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு முயலை மட்டும் சிங்கிளாகவே வச்சு வளர்த்தனால அந்த ஒரு முயலுமே குட்டி போடலை. நானும் ஒரு அடல்ட் முயல் கிடச்சிடாதா அப்படின்ட்டு கடை கடையாக ஏறி இறங்கினேன். ஆனால் எந்த ஒரு பெட் ஷாப்லேயுமே அடல்ட் முயல் இல்லை. கறிக்கடையில் மட்டும் அடல்ட் முயல் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, அது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா இதோட சேர்ந்து குட்டி போடுமா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அதனால் அதை நான் வாங்கலை. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு மேல் வந்து கொஞ்சம் சைஸாக இருந்துச்சு. பட் என்கிட்ட உள்ள ஃபீமேலை கட்டினா அது வந்து சைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் சேர்த்து ப்ரீட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு நான் ரெண்டையுமே வந்து பார்க்குற மாதிரியே வச்சுக்கல. கரெக்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ரெண்டையுமே பார்க்குற மாதிரி விட்டேன். ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடுங்க, ரெண்டும் விளாண்டுக்கிட்டே தெரியுங்க, வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி துரத்திக்கிட்டு தெரியுங்க. அதுக்கப்புறம் நான் அதுங்களை பெருசாக கண்டுக்கல. இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அந்த பெண்மீல் வந்து அதோட முடியெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. காலங்காத்தால் முடி பிச்சு போட்டாலே குட்டி போட்டுருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ கரெக்டாக 12 மணி போல் குட்டியை போட்டுருச்சு.